குணப்படுத்த முடியாத நோயிற்கு வருமுன் காப்பதே சிறந்தது. அனைவருக்கும் வணக்கம். நான் சிஸ்டர் இந்திரா, புனித தோமையார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகின்றேன். உலக எய்ட்ஸ் தினம் 1988 முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் எச்ஐவியால் பாதிக்கப்பட்ட அனைத்து உள்ளங்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு ஆதரவு அளிக்க இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த எய்ட்ஸ் தினத்தின் மூலம் இந்த நோயை தடுக்க மற்றும் கட்டுப்படுத்த மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை கொடுக்க இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. எய்ட்ஸ் நோயாளிகள் அவர்களின் உள்ளங்களை உணரவும், உரிமைகளை மதிக்கவும், உணர்வுகளை மதிக்கவும் இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அன்பு உள்ளங்களே, இன்றைய இந்த இனிய நாளில் இந்த நோயை பற்றி நாம் தெரிந்து கொள்ள நாம் தயாராக இருப்போம். இந்த எய்ட்ஸ் நோயானது முதலாக ஆப்பிரிக்காவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நோய் குரங்கின் மூலமாகத்தான் பரவியது. அதாவது எச்ஐவி என்றால் ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். இந்த வைரஸின் மூலமாக தான் எய்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது, உருவானது. மேலும் இந்த வைரஸ் எவ்வாறெல்லாம் பரவுகிறது என்பதை நாம் இப்பொழுது கேட்போம். இந்த நோயானது வைரஸினானது உடலில் நுழையும் பொழுது உடலில் இருக்கின்ற வெள்ளை அணுக்கள் அனைத்தையும் அழித்து முழுவதுமாக மனித உடலுக்குள் ஆக்கிரமித்து மனித உடலில் வைரஸை முழுமையாக அழித்து எய்ட்ஸ் நோயை உண்டாக்குகின்றது. இந்த நோயானது எவ்வாறு பரவுகிறது என்றால் உடலில் உள்ள திரவங்கள் மூலமாகத்தான் பரவுகின்றது. மனித உடலில் இருக்கின்ற திரவங்களான சிறப்பாக ரத்தத்தின் மூலமாகவும் தாய்ப்பாலின் மூலமாகவும் உடல் உறவின் மூலம் வருகின்ற திரவத்தின் மூலமாகவும் தான் இந்த வைரஸ் கிருமியானது உடலுக்குள் செல்கின்றது. அதிலும் சிறப்பாக மனித உடலில் இருக்கின்ற மற்ற திரவங்களாகிய எச்சில், சளி, கண்ணீர், வியர்வை இவற்றின் மூலமாக இந்த வைரஸ்கள் உடலினுள் பரவாது. இந்த நோய் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். அதாவது பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண் பெண், குழந்தைகள், எந்த வேறுபாடும் இன்றி அனைவருக்கும் வர வாய்ப்புள்ளது. மேலும் இந்த நோயானது, இந்த வைரஸ் கிருமியானது திரவங்கள் மூலமாகத்தான் பரவுகின்றது. அதாவது இரத்தத்தின் மூலமாகவும் தாய்ப்பாலின் மூலமாகவும் உடலின் மூலமாகவும் இந்த நோயானது பரவுகின்றது. அதாவது நேரடி பரிமாற்றத்தின் மூலமாக மட்டுமே இது பரவதற்கு வாய்ப்பாக உள்ளது. மேலும் எச்சில், சளி, கண்ணீர், வியர்வை இவற்றின் மூலமாக பரவுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. மேலும் காற்றின் மூலமாகவோ அல்லது விலங்குகள், பறவைகள் மூலமாகவோ இந்த நோயானது பரவாது. இப்போ நம்ம அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம். இந்த அறிகுறிகளை நம்ம 4 வகைகளாக பிரிக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பிரைமரி ஸ்டேஜ், 2வது வந்து ஏ சிம்டமேட்டிக், 3வது சிம்டமேட்டிக், 4வது சிவியர். இந்த 4 நிலைகளில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிரைமரி ஸ்டேஜ். இந்த பிரைமரி ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு அந்த பேஷண்ட்டுக்கே வந்து எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது அப்படின்றது அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கிற கோல்டு, ஃபீவர் அந்த மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது அந்த கோல்டு ஃபீவர் வந்து 1 முதல் 6 வாரங்களுக்கு வந்து அது கண்டினியூவாக அவங்களுக்கு திருப்பி சிக் ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நமக்கு இந்த நோய் இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்பே அவங்களுக்குமே இருக்காது. ஸோ 2வது நிலையை பார்க்க போனால் அது வந்து ஏ சிம்டமேட்டிக். அதுலேயுமே எந்த அறிகுறியுமே இருக்காது அவங்களுக்கு. நார்மலாக அவங்க வந்து ஆக்டிவாக தான் இருப்பாங்க. ஆனால் ஃபீவரு, கோல்டு, காஃபு இந்த மாதிரி பேசிக்காக இருக்கிற அந்த ஒரு சிக்னஸ் தான் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லிம் நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்வெல்லிங் அதிகமாகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு அடையாளங்களும் அவங்க பார்ப்பாங்க. அதுக்கடுத்து 3வது ஸ்டேஜ் போகும்போது சிம்டமேட்டிக். அப்போ அவங்களுக்கு எல்லா சிம்டம்ஸும் அவங்களுக்கு வந்து தெரிய வர ஆரம்பிக்கும். அதாவது முக்கியமாக வந்து கண்டினியூஸாக ஹை ஃபீவர்லேயே இருப்பாங்க. ஃபீவர் அவங்களுக்கு குறையவே குறையாது. இடையில திருப்பி குறைஞ்சாலும் மறுபடியும் ஹை ஃபீவரில் போயிருக்கும். அப்புறம் கண்டினியூஸ் டைரியா அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். அப்புறம் வந்து அதுக்கு லிப்ஸ் வந்து உதடுகள் எல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டு இருக்கும். ட்ரை லிப்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி வந்து மவுத் அல்சர் இருக்கும், வயிறு வலி அதிகமாக இருக்கும், அடிக்கடி ரொம்ப ஹெட்டேக்காகவே அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க. ஸோ தொடர்ந்து எல்லா விதமான ஒரு அறிகுறிகளும் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதில் முக்கியமாக வந்து நைட் ஸ்வெட்டிங் இருக்கும்.
ஸோ அந்த ஸ்வெட்டிங் வந்து நார்மலாக இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இருக்கிற ஒரு ஸ்வெட்டிங் இல்லாமல் அளவுக்கு அதிகமான வேர்வை இருந்துனே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் இருக்கிறவங்க வந்து இருக்க இருக்க இன்னும் வீக் ஆகிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்த நிலை வந்து சிவியர் ஸ்டேஜ். இந்த சிவியர் ஸ்டேஜ் தான் வந்து எண்டு ஸ்டேஜுக்கு அவங்க போயிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ மல்டி ஆர்கன் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லா உடல் ஆர்கனுமே அவங்களுக்கு எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டு ரொம்பவும் படுத்து படிக்காக தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து சிவியர் ஸ்டேஜ் அவங்களுக்கு. ஸோ இந்த அறிகுறிகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம இது எப்படியெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற பார்க்கும்பொழுது இப்போ நிறைய அதுக்கு தேவையான மருந்துகள்லாம் இருக்குது. ஆக்சுவலாக அதாவது தடுக்கிறதுக்குன்னு இல்லாமல் குறைக்கிறதுக்கு அந்த ஒரு வீரியம் வைரஸோடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு மட்டும், அதாவது இருக்கிற வெள்ளை அணுக்கள்லாம் வந்து அது கண்டிப்பாக அவங்க அந்த வைரஸ் எச்ஐவி போயிட்டு உள்ளே அழிச்சிருக்கலாம். ஸோ அந்த வைரஸை வந்து குறைச்சது மட்டும் இல்லாமல் இன்னும் குறைக்காத அளவுக்கு இருக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகளை அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் அவங்களுடைய வாழ்நாட்களை வந்து நீடிக்கிறதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உணவு வகைகள் வழியாகவும் அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ இருக்கிற அவங்களுக்கு சிம்டம்ஸை பார்த்த மாதிரி இப்போ அவங்களுக்கு இப்போ கண்டினியூஸாக ஃபீவராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உடலில் இருக்கிற நீர் சத்து எல்லாமே கண்டிப்பாக குறைஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் தண்ணி நிறைய குடிக்க சொல்லலாம், இளநீ குடிக்க சொல்லலாம், மோர் குடிக்க சொல்லலாம், ஜூஸ் குடிக்க சொல்லலாம். இப்போ ஸ்வெட்டிங் அதிகமாகவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப டீஹைட்ரேட்டாகவே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நிறைய இன்டேக் எடுக்க சொல்லலாம். ஸோ அது மாதிரி அவங்க ரொம்ப நைட்டில் டைரியா போயிட்டே இருக்குது, ரொம்ப வந்து வீக்காகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இடையில விட்டு விட்டு அவங்க சாப்பிடலாம். டைரியா வாமிட்டிங் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக அவங்களால சாப்பிடவே முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு அதிகமான இடைவெளி விட்டு இல்லாமல் ஒரு 2 hours இல்லை 3 hours விட்டு விட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதனால் கொடுத்துட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ உணவு வகைகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம தவிர்க்கலாம், தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது குடிப்பழக்கத்தை அவங்க தவிர்க்கலாம், அப்புறம் வந்து புகைப்பிடித்தலை வந்து தவிர்க்கலாம் அவங்க, அப்புறம் காரமாக உப்பான உணவு வகைகள்லாம் குறைக்கலாம் அவங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க நம்ம கூட இருக்கிற உடன் பிறந்தவர்கள் இல்லை சகோதரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் கண்டிப்பாக கொடுத்து அவங்கள பக்குவமாக நம்ம பார்த்துக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம அவங்கள கேர் பண்ணிக்கிட்டால் அவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு பொதுவான விஷயங்கள் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி விஷயம் இந்த முக்கியமான நாளில் வந்து நம்ம முக்கியமாக யாருக்காகலாம் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னா நோயாளிகளுக்கு மட்டும் இல்லாமல் மருத்துவமனைகளில் பணிபுரிகிற உலகத்தில் இருக்க எத்தனை எல்லா மருத்துவமனையில் இருக்கிற அனைத்து மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நம்ம இன்றைக்கி நினைவு கூறணும். அதே மாதிரி எச்ஐவி சென்டரில் ஒர்க் பண்ணுற எல்லா டாக்டர்ஸ் நர்ஸஸ்லாம் நம்ம நினைவு கூர்ந்து அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக நம்ம ஜபம் செய்யணும் அவங்களுக்கு. அதே மாதிரி இப்போ நமக்கு இப்போ இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லா விஷயம் நம்ம ஓரளவுக்கு நமக்கு இந்த டிசீஸ் பற்றி எல்லா விஷயம் புரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்களும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க, அவேராக இருப்பாங்க, அவங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒருவர் ஒருவர் அன்பு செஞ்சு அனைவரையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல சமூகத்தில் வந்து ஒரு ஒற்றுமையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். ஸோ வாழ்க வளமுடன், அனைவருக்கும் நன்றி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க.